மஞ்சள்தூள் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். அது போதும். ரெண்டுத்துலேயுமே அதானா? ஒன்று எடுத்தால் போதாது, ரெண்டு இதுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி வெள்ளை பூண்டு வெங்காயம். வெள்ளை வெங்காயம். டோட்டலாக எவ்வளோ கிலோ சிக்கன்? டோட்டலாகவா? ஒரு ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் எனக்கு. ஒரு கிலோ நீ போடு. அடுத்த டிஷ் ரெடி ஆக போகுது, சிக்கன் தொக்கு. நைஸ் பானல்ல. சீக்கிரம் இங்க வா, சீக்கிரம் வா. அங்க அப்படி மிச்சி அப்படி காட்டு. ஆ ஓகே. ஓடு ஓடு. இதில் வந்து இப்போ என்னென்ன போட்டிருக்கா? மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, உளுந்து. மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூளா? நம்ம வீட்டில் செஞ்சதா? இது எவ்வளோ சிக்கன்? ஒரு 1 kg இருக்குமா? இதுவே போட்டுட்டு இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, வெள்ளை வெங்காயம் ஒன்று, அதை போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 minutes ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது அவ்வளோதானா? அவ்வளோதான். உப்பு போடணுமா? ம், சரி ஓகே. யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளை இருக்கிற எல்லா எடுபடி வேலையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, ரெட் கலர் தொட்டா சிலிங்கி. நம்ம போய் இப்போ கட்டை எடுக்கணும். இப்போ கட்டை எடுக்க சொல்கிறோம். இதோ கட்டை எடுக்க. ஆ, சரி சீக்கிரம் வாங்க கீழே. இதோ சுண்டக்காய். இது டயட் இருக்கா உங்களுக்கு செய்யற மாதிரி இருக்கே? அலுப்பு தானே நீ போடுவ? ஏன் இப்போ சால்ட்டு போடுற? நீங்களும் நினச்சா சேஞ்ச் பண்ணிப்பீங்களா? அல்வாவா? குடு குடு. நான் கேட்டேன் என்று எங்க அப்பா எனக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஜெயக்குமார் இனியும் இருக்கியே, இந்த மாதிரி கேட்டவனே ஏதாச்சும் செஞ்சு தந்திருக்கியா? இது என்ன அல்வா? ஏதோ ஒரு குன்றி அல்வா, த்ரீ வெரைட்டி. என்னப்பா வித விதமா அல்வா வாங்கி வந்திருக்கா? இருக்க எல்லா எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டியா? இது வந்து திருநெல்வேலி அல்வா, இது வந்து கருப்பட்டி அல்வான்னு நினைக்கிறேன். எல்லாமே கருப்பட்டி தான். எல்லாமே கருப்பட்டி தானா? இதுவும் இந்த அல்வாவை இப்போ நான் பிரித்து லபக் லபக் என்று சாப்பிட போகிறேன்.
இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். நீ உப்பு காரத்தை பாரு, நான் மிளகு போடலாமா வேணாம்? நான் இப்போலாம் டேஸ்ட் பண்ண மாட்டேன், அது இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்குறேன். உப்பு என்ன லாஸ்ட்டாக போட்டால் கூட கரெக்டாக தானே இருக்கும், பத்தலைண்ணா. இப்போலாம் நான் பார்க்க மாட்டேன், நான்வெஜ் நல்லா வெந்தால் தான் பார்ப்பேன். பாருங்கள் எவ்வளோ நெய், நெய் தானே? ஆமாம், நெய் தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த அல்வா வந்து. கலர் பார்த்தீங்களா? என்னான்னு கேட்க மாட்டேன், இப்போ நான் சாப்பிட்ற வரைக்கும் என்னான்னு யாரையும் கேட்க மாட்டேன். முந்திரி போட்டு, இது என்னது? இது முந்திரி தான். முந்திரிலாம் போட்டு ஒரு கருப்பட்டி, ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் கருப்பட்டி அல்வா. இது வந்து அடுத்த வெரைட்டி. சாந்தி அக்கா, வேறு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வாங்க. இது வந்து நம்ம ஊர் திருநெல்வேலி. இது ரெண்டுமே எல்லாமே திருநெல்வேலி தான். கருப்பட்டி காஃபி இருக்குல்ல, அந்த கடையில் வாங்கினது. சென்னையில் இப்போ நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே மெல்ட் ஆகுது வாயில். ஆனால் இது சூப்பராக இருக்குது. இது டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பேக்கெட் அல்வா நான் கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவேன். அப்படி உங்களுக்கு எட்டுமே கொடுப்போம். சுண்டிடுச்சு நல்லா. அம்மா கீழே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க. ஸ்டிக் ஆயிடுச்சு, கொஞ்சம் கீழே பிடிக்குது சிக்கன். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இது இப்படியேவும் நீங்கள் எடுத்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். ஆனால் நான் இப்போ ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிடுறேன். கொடு உப்புக்காரம் பார்க்குறேன். நம்ம சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் நெய் இல்லை, பட்டர் ஏதாவது போடுவியா? பூபாகு மிளகு தூள். அம்மா நெய் மட்டும் கொஞ்சம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போட, நல்லாயிருக்கும். இம்மா இம்மா கையில் சுட்டுங்க. எனக்கும் இந்த தீக்கம் வந்து ஒரு ஏக பொருத்தம். தர 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 த இந்த குட்டியாக இருக்கா லெக் பீஸ்லாம் எனக்கு தான். பல்சட்டியில் கடைஞ்ச கீரை, ஒட்டுக்க சிக்கன். எங்கள் அம்மா இப்போ அடுத்து ஒரு டிஷ் வேறு செய்ய போகிறாங்க. நெய் பத்தலைன்னா எனக்கு ரெண்டு போதும்.